நாடான்னு நினைச்சா நாடா, நான் உழைக்கிற சாதி. தலைவர் தமிழ்நாடு நாடார் சங்கம் தமிழகத்திலே ஜாதிய மோதல்களை தூண்டு வகையில், கலவரங்களை தூண்டு வகையில் பேசிய நடிகர் கருணாசை தமிழக அரசு 8 பிரிவின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தமிழக காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் தமிழ் சமுதாயத்தின் சார்பாக நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே அவர் ஜாமீனில் வெளிவராத கூடிய அளவிலே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக அவர் ஒரு பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவி இருந்து கொண்டு ஒரு ஜாதிய துவேஷத்துடன் செயல்பட்டதால் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். அதே வேளையில தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருணாஸ் அவர்களை பற்றி அவர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் என்று கூட பொதுவான விஷயத்தில் அவர் ஒரு சிறு எதிர்ப்பு கூட தெரிவிக்கவில்லை. அதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்கு வங்கி அரசியலை நடத்தக்கூடாது, அவர் உண்மையிலேயே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் சமூக நீதி அடிப்படையிலே நியாயமான முறையிலே அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் சமூக நீதி அடிப்படையில் நாடார் சமுதாயத்துக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்றால் குறிப்பிட்டுள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி நாடார்கள் இருந்தாங்க. எல்லா கட்சியிலையுமே வர்த்தக பதவி வந்து நாடாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக மட்டும் நாடாருக்குரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல. அவர் தொடர்ந்து நாடார் துவேச செயலில் ஈடுபட்டு வருகிறார். அவர் இந்நிலை நீடித்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே போல நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்டது போன்ற 40 தொகுதியிலும் அவரை தோற்கடிக்க தோற்கடிப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.